ஹலோ வியூஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இப்போ தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் சாத்தான் குலத்தை சேர்ந்த ஜெயராஜ் பெனிக்ஸ், அதாவது தந்தை மகன் இறந்த செய்தி. காவல்துறையினர் விசாரணை அப்படின்ற பேர்ல கூட்டிட்டு போய் அவங்கள அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. அந்த துன்புறுத்தலின் காரணமா தந்தை மகன் இரண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில நிறைய சினிமா பிரபலங்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு சோசியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாம பெரிய பெரிய வீரர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வணிகர் சங்கம் சார்பா இப்போ பல துறையினர் போராட்டமும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தந்தை மகன் இரண்டு பேரோட இறப்புக்கும் சரியான நியாயம் கிடைக்கிற வரையும் இந்த போராட்டம் நீடிக்கும்னு சொல்லிருக்காங்க. பல வணிக முகவர்கள் இப்போ பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பால் முகவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது எல்லா வணிகர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா கருதப்படுது. ஏன்னா காவல்துறையினர் எல்லா வணிகர்களையும் கண்டிக்கத்தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அரசே பால் விநியோகம் முக்கியத்துவம், அதனால அதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா காவலர்களோ பால் முகவர்களை கண்டிக்கிறது, வாகனங்கள்ல போனா வாகனங்களை பறிமுதல் பண்றது, பால் கொண்டு போனா அந்த பாலை பறிமுதல் பண்றதுன்னு சொல்லி காவலர்கள் அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிறாங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அரசாங்கமே பால் விநியோகம் செய்யலாம், ஏன்னா அது அத்தியாவசிய பொருள்னு சொல்லிருச்சு. ஆனா காவல்துறையினர் அதை புரிஞ்சுக்காம இவங்களை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இனிமேல் இருந்து எந்த காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கும் நாங்க பால் விநியோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் சுவா பொன்னுசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா காலகட்டங்கள்ல தமிழகத்துல ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நிறைய துறைகளுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. ஆனா பால் அத்தியாவசிய பொருள் அப்படின்றதுனால அதை விநியோகம் பண்ண சொல்லிட்டாங்க தமிழக அரசு. ஆனா காவல்துறையினர் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பால் முகவர்கள் வீட்டுக்கு பால் கொண்டு போனா எதுக்காக தேவையில்லாம வெளியே சுத்துற அப்படின்னு அவங்க வர்ற வாகனத்தை பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. பால் கொண்டு வர லாரிகளையும் பறிமுதல் பண்ணி நிக்க வச்சுறாங்க. அது மட்டுமல்லாம பால் முகவர்களை அவதூறா கண்டிக்கவும் செய்யறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை திட்டவும் செய்யறாங்க. சமீபத்துல ஒரு பால் முகவரை வழியிலேயே மறைச்சு ஒரு காவல்துறை ரொம்பவே கடினமா நடந்துகிட்டாரு. அவர்கிட்ட அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்காரு, குடும்பத்தவே ரொம்பவே இழிவா திட்டிருக்காரு. பால் அத்தியாவசிய பொருள், அதனாலதான் நான் விநியோகம் செய்ய போறேன் அப்படின்னு அந்த முகவர் சொல்லியும் கூட இந்த மாதிரி காவலர் கடுமையா நடந்துகிட்டாரு அப்படின்னு சங்க தலைவர் பொன்னுச்சாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி காவலர்கள் ரொம்பவே கடுமையா நடந்துக்கிற அப்பாவியான தந்தை மகன் இரண்டு பேரோட உயிர் போயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறையோட வீட்டுக்கும் நாங்க பால் விநியோகம் செய்ய மாட்டோம். சிறிய கான்ஸ்டபிள் இருந்து பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் வரையும் நாங்க பால் விநியோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தமிழகத்துல மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் தமிழக அரசோட பார்வைக்கு போய் காவல்துறையினர் மேல தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி எது எது அத்தியாவசியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ தமிழகத்துல நடக்கிற இந்த மாதிரியான அராஜகத்துக்கு சரியான நீதி கிடைக்கிற வரையுமே நாங்க பால் விநியோகம் செய்ய மாட்டோம்னு முகவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.